Hey guys, welcome back to our channel Fantasy Teacher. So now we are in this video, we are going to talk about match prediction. Bangladesh vs Afghanistan, third Asia Cup match prediction. Suppose you are watching YouTube channel, Marakama first killer, subscribe and click on it. This is our Telegram channel, Marakama Fantasy Teaching search on our Telegram channel. So already Asia Cup la vandu rendu match vandu complete aayirudhu. First match vandu Sri Lanka vs Afghanistan complete aayirudhu. Second vandu India vs Pakistan vandu complete aayirudhu. So indha rendu match la vandu enga nadandhadu paathina Dubai International Stadium la nadandhadu. So indha match vandu total ah innoru ground la nadakkapodu. So ending vandu indha match nadakkapodu paathina 30th August adhaavadhu na video podakoodiya anaikkadha indha match vandu nadakkapodu. Adhu enga nadakkapodu paathina Sharjah Cricket Stadium adhaavadhu indha ground vandu enga irukku paathina Dubai. So in the ground பத்தி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. So in the ground ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ground வந்து ரொம்ப சின்ன ground ஆனதுனால அதிகமான சிக்ஸஸ் போக வாய்ப்பு இருக்கு. So இந்த ground பொறுத்த வரைக்கும் weather report பார்த்தோம்னா மழை பெய்யிறதுக்கான வாய்ப்பு இல்ல. So ரெண்டு டீமுமே முழுமையா 20 ஓவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So डायरेक्टली இந்த ground ஓட pitch report பேர்லாம். இந்த ground வந்து முடுக்க முடுக்க அதாவது 90% 99% வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் சொல்லலாம் ஓகேவா. சோ இப்போ டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்ணி பேட்டிங்ல ஒரு நல்ல டார்கெட் வந்து ஆப்போனன்ட்க்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி வச்சிட்டு செகண்ட் பவுலிங் போடும்போது சீக்கிரமா விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்க கூடிய கிரவுண்ட் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகறாங்கன்னா அது டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. சோ 100 ரன் மேல அடிச்சு டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பால் வந்து ஸ்பின்னர்ஸும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். சோ செகண்ட் பேட்டிங் ஆட கூடிய டீமுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். சோ நீங்க எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கறங்களோ அந்த டீம் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த டீம் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். சோ செகண்ட் பவுலிங் போடுற டீம் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா. சோ இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 170+. சோ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 170+ இருக்குனா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் பாருங்க. சோ பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் இந்த 170+ வரும். சோ நாளைக்கு நீங்க ட்ரீம் டீம் எடுக்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்ஸ்மேன் தான் ட்ரை பண்றது பெஸ்ட். சோ இந்த கிரவுண்ட பொறுத்தது ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா T20ல 215 அதாவது 215 ரன். இந்த கிரவுண்ட பொறுத்தது ஹையஸ்ட் ஸ்கோர். லோ ஸ்கோர்னு பார்த்தா 44 ரன். சோ இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணதே வந்து 172. சோ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 170. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 170 அடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து அதை டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா இருந்திருக்கு. சோ ஐபிஎல் பாக்காதீங்க, இதெல்லாம் இன்டர்நேஷனல் ப்ரூஃப். சோ ஐபிஎல் வந்து வேற சீரிஸ். சோ இந்த இதுல வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து 172 ரன்னே வந்து டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. சோ இந்த கிரவுண்ட்ல வந்து லோவஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 142. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் 140 அடிச்சா மட்டும்தான் அத செகண்ட் பேட்டிங் ஆற டீம் டிஃபெண்ட் பண்ணி முடிக்க முடியும். அப்படி அதுக்கு மேல 200-230+ போயிடுச்சுன்னா அதை டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். சோ செகண்ட் பேட்டிங் ஆற டீம் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோ நாளைக்கு லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் சோ இன்னைக்கு லைன் வந்ததுக்கு அப்புறம் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்றாங்களோ அந்த டீம் பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலர்ஸுக்கும் சரி சப்போர்ட் பண்ண மாதிரி டீம் இருக்கு. சோ நம்ம வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோட பாசிபிள் என்ன பார்த்தலாம். பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஓபனிங் பேட்ஸ்மேனா முகமது நயீம் ஹக்கீம் வந்து ரெண்டு பிளேயர் வந்து ஓபனிங் பேட்ஸ்மேன். சோ ஹக்கீம் பாத்தீங்கன்னா ரீசெண்டாவே வந்து எல்லா மேட்சும் நல்ல ஃபார்ம்ல இருந்து ஒரு 50-60 ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. சோ இவர் வந்து நம்ம டீம்ல இன்னைக்கு மஸ்ட் பி பிளேயரா இருக்கும். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் முகமது நயீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷன்ல வேற பேட்ஸ்மேன் இல்லாததுனால நம்ம வந்து அவர் டீம்ல போறோம். இப்போ பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஆடிட்டிங் பேட்ஸ்மேனே கிடையாது. சோ துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நல்ல சிக்ஸ் ஃபோர் அடிக்கக்கூடிய கிரவுண்ட். பட் ஆனா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இல்ல. ஈவன் வந்து பவுலர் செக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு டீம்லயும் வந்து ஆவரேஜ் தான் இருக்கு. சோ நீங்க வந்து பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இன்னைக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நல்லது இருக்கும் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா ஷாஹித் பாலசன் 90% எல்லாருமே செலக்ட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் எஸ்எல் டீம்ல போட்டிருப்பாங்க.
சோ இன்னைக்கு சாகிப் கலசன் பிளே பண்ணுவது நல்லா இருக்குன்னா கம்பல்சரி அவர் வந்து ஒன் டவுன் ஏறக்கூடிய பிளேயரா இருக்காரு. சோ ஒரு 30 நம்பர் ரன் ஆச்சு அவர் கம்பல்சரி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பேட்டிங் பிச்சுன்றதுனால. அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர் 4 ஓவர் ஃபுல்லா போடுறதுனால இன்னைக்கு நல்ல ஆப்ஷன் கேப்டனுக்கு. சோ கேப்டன்ல நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஆஷிப் ஹுசைன் இவர் வந்து 2 டவுன் பேட்ஸ்மேனா விளையாடுறாரு. சோ 2 டவுன் பேட்ஸ்மேனா விளையாண்டாலும் அவர் வந்து ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்கானு கேட்டா இருக்காரு. பட் ஆனா அவர் எந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சோ ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அடுத்த 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாரு. சோ இன்னைக்கு வந்து எஸ்எல் பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் பிக்கா இருக்கிறனால நம்ம எடுத்து ரிஸ்க் எடுக்க வேணாம். சோ மஹமதுல்லா எஸ்எல் டீம்ல இப்போ வரைக்கும் 80% செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ மஹமதுல்லாக்கெல்லாம் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வைங்களேன் கம்பல்சரி ஒரு 2-3 விக்கெட் விழுந்துச்சுன்னா மஹமதுல்லாக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த 2-3 விக்கெட் விழுறதே வந்து ஒரு 13th-14th ஓவர் விழுதுன்னா அப்ப இவருக்கு பேட்டிங் சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். சோ அந்த லாஸ்ட் 6 ஓவர்லயும் ஒரு 20-30 ரன் தான் மேக்ஸிமம் அடிக்க முடியும். சோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. முஸ்டஃபின் ரஹீம் இவருக்குலாம் நாளைக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா தெரியல. சோ கிடைக்காது. சோ கிடைக்காத பட்சத்துல இவரை போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் வந்து விக்கெட் சீக்கிரமா விழுந்துச்சுன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். பட் ஆனா விக்கெட் இல்லைன்னா இவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. முகமது ஹுசைன், மெஹதி ஹாசன், சைஃபுதீன், நாசர் முகமது, முஸ்டபி ரஹ்மான் இவங்க 5 பேர் தான் வந்து பங்களாதேஷோட பவுலர்ஸ். ஸோ என்னோட கருவிப்படி நான் என்ன நினைச்சேன்னா ஐ திங்க் என்னோட கேஸ் இதுதான் பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ 170-180 ரன் வந்து டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கி வந்து ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. சாகிப் அலசன் ஒரு 30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நைம் வந்து ஒரு 10-15 ரன்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் போலீஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஓவரால் இவங்களே வந்து 80 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ கீழே வர பேட்ஸ்மேன்லாம் 20-20 ரன் அடிச்சுட்டு 170-180 ரன் வரும். அதில் விக்கெட் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு 2 விக்கெட், முஸ்டபி ஃபருக்கி வந்து 1 விக்கெட். ஸோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து இதுதான், முஸ்டபிகா 2 விக்கெட், ஃபருக்கி 1 விக்கெட், முகமது நபி 2 விக்கெட். ஸோ பங்களாதேஷ் சைட்ல வந்து ஒரு 180 ரன் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா 5-6 விக்கெட் விழுவும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதே வந்து செகண்ட் வந்து பங்களாதேஷ் பவுலிங் போடும்போது அவங்க டீம்ல வந்து முஸ்டபி ரஹ்மான், நாசர் அகமது, சைஃபுதீன் இந்த 3 பெஸ்ட் பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து நல்ல பவுலர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே வந்து நல்ல பவுலிங் போட்டு ஏன்னா 180 ரன்லாம் டார்கெட் கொடுத்தா அதை அடிக்கணும்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணி வேகம் ஆடும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பால் எட்ஜ் ஆகி நிறைய கேஷ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து கொஞ்சம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் லைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆடின அதே லைன் தான் இந்த மேட்ச் விளையாடுவாங்கன்னு சொல்றேன். ஸோ ஜாதிர் ஓப்பனிங், குர்பாஸ் ஓப்பனிங், இப்ராஹிம் சத்ரான், கரீம் ஜானத், நஜிபுல்லா சத்ரான், முகமது ரபி, ரஷீத் கான், ஓமர் ஜாய், நவீன் உல்லக், முஜிப் ரஹ்மான், ஃபருக்கி. ஸோ இதுதான் வந்து ஆப்கானிஸ்தானோட லைனப். ஸோ இப்போ வந்து நம்ம 2 காம்பினேஷன்ல டீம் எடுக்க போறோம். அதனால தான் என்னோட ஃபைனல் டீம் நான் இன்னும் கொடுக்காம இருந்தேன். 2 டீம்ல எடுக்க போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் ஆனா எந்த மாதிரி டீம் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஆனா எந்த மாதிரி டீம் எடுக்கலாம் தான் பார்க்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் விளையாண்டா நம்ம வந்து எந்த மாதிரி டீம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்ல வந்து கம்பல்சரி யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல சாகிப் பாலசன் இருந்தே ஆகணும். ஸோ சாகிப் பாலசன் இல்லாத டீம் அன்னைக்கு வந்து லாஸ்ட். நீங்க ஜிஎல் எடுத்தாலுமே சரி சாகிப் பாலசன் விடாதீங்க, மஸ்ட் பிக் பிளேயர். ஸோ இப்ப பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறாரு பாத்தீங்கன்னா முகமது நரீம், ஹக்கியும், ஆஷிப் ஹுசைன் இவங்களுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ உங்க டீம்ல வந்து நீங்க ஹக்கியும் வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 பேட்ஸ்மேன் நம்மளுக்கு வந்துட்டாங்க. 3வது பேட்ஸ்மேன் நைன் வந்து இவர் ஃப்ளாப் ஆயிடுன்னு சொன்னதுனால ஆஷிப் ஹுசைன் அப்படி இல்லைன்னா மஹமதுல்லா. மஹமதுல்லாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷன்ல சேஃப். பட் ஆனால் மஹமதுல்லா வரைக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் மஹமதுல்லா பவுலிங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மஹமதுல்லா நீங்க டீம்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குர்பாஸ், ஜாசை ரெண்டு பேருமே ஆப்கானிஸ்தான் டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ நம்ம வந்து குர்பாஸை வந்து நம்ம எஸ்எல் டீம்ல கம்பல்சரி போட்டுக்கணும். வித்தவுட் டவுட் ஜாசை. ஜாசை வந்து நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எனக்கு தோணுது. ஈவன் தோ அவர் வந்து எஸ்எல் டீம்ல சேஃபஸ்ட் பிக்குன்றதுனால நீங்க எஸ்எல் டீம்ல அவர் போட்டுக்கலாம். அவர் வந்து டக் அவுட் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் இருக்காது டீம்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷீத், முகமது நபி. எப்படி வந்து சாகிப் பாலசன் இந்த டீம்ல மஸ்ட் பிக் ஆகிறாரோ எஸ்எல் டீமை பொறுத்த வரைக்கும் முகமது நபி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக். ஸோ இப்போ நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் வந்துட்டாங்க,
ரெண்டு பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. சோ இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ சக்கேட் இன்னிங்ஸ் ஆட போறதுனால ஆப்கானிஸ்தான் வந்து சீக்கிரமா விக்கெட் விடுன்ற பட்சத்துல இப்ராஹிம் சத்ரா அப்படி இருந்த நஜிபுல்லா சத்ரா இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ல நீங்க யார வேணா செலக்ட் பண்ணலாம். சோ ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைக்கும். யார் உங்களுக்கு அடிப்பாங்கன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம டீம்ல பாருங்க, மூணு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, ரெண்டு விக்கெட் கீப்பர். சோ அஞ்சு அஞ்சு பேட்ஸ்மேன்லயும் முடிஞ்சிச்சு, ரெண்டு ஆல் ரவுண்டர்ல முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் நம்ம வந்து நாலு பவுலர் செலக்ட் பண்ணலாம். சோ அந்த நாலு பவுலர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, முஸ்தபிகர் ரஹ்மான், நாசின் அகமத், சைஃபுதீன், ஆப்கானிஸ்தான்ல ரஷீத் கான். சோ கண்டிப்பா வந்து நாளைக்கு டீம் எடுக்கும் போது எல்லாருமே வந்து பிளைண்ட்லியா வந்து ரஷீத் கான், முஜிப் ரஹ்மான், ஃபரூக் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ண மாதிரி டீம் எடுத்துட்டு வருவாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பங்களாதேஷ் ஆகுனா நீங்க பங்களாதேஷ் பவுலர்ஸையும் பேட்ஸ்மேனையும் சப்போர்ட் பண்ணி டீம் எடுத்தா உங்களுக்கு 90% வின்னிங் சான்ஸ் இருக்கு. சோ இதே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு பட்சத்துல நீங்க வந்து எப்படி டீம் எடுக்கலாம்னா, குல்பாஸ் கம்பல்சரி பேட்ஸ்மேன் இருப்பாரு, ஹக்யூ இவரும் வந்து உங்களுக்கு கம்பல்சரி பேட்ஸ்மேனா இருப்பாரு. ஹக்யூ வந்து ஒரு விக்கெட் கீப்பர்ல விளையாடுறதுனால அவர் விக்கெட் கீப்பிங்லயும் பாய்ஸ் எடுத்து கொடுப்பான். இன்னைக்கு வந்தோ அவர் வந்து பேட்டிங் கிடைக்கலனாலும் கிடைக்கும், ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அடிக்கலனாலும் அவர் விக்கெட் கீப்பிங்ல பாய்ஸ் எடுத்து கூட வாய்ப்பு. சோ ரெண்டு பேட்ஸ்மேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. சோ நம்ம ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முகமது நபி, ஷாகிப் ஹசன், சோ ரெண்டு பேர் வந்து மஸ்ட். நீங்க ரெண்டு டீம் இப்படி ஆனாலும் சரி, எந்த டீம் ஆனாலும் சரி, ரெண்டு பேருமே மஸ்ட். சோ பேட்டிங் செக்ஷன்ல பாக்கும்போது ஜாசை போடுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சத்ரான் போடுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா மஹமதுல்லா போடுங்க. சோ நம்ம பேட்டிங்ல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் பண்ணல, ஏன்னா வந்து ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து ஆப்கானிஸ்தான் ஆனாலுமே சரி, ஒரு 10-15 ஓவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ குர்ப்ராஸ் வந்து பெஸ்ட் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாரு. சோ அதனால குர்ப்ராஸும் ஜாசிமே போதும் நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது நபி, நம்ம பவுலர்ஸ் தான் இங்க சேஞ்ச் பண்ண போறோம். ரஷீத் கான், ஃபருக்கி, நவீன் உல்லக் அண்ட் முஸ்தபிகர் ரஹ்மான். சோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணாமா ஃபாஸ்ட் பவுலர்ஸை ட்ரை பண்ணாமனு கேட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. இங்க வந்து சின்ன கிரௌண்டா இருக்கனால ஸ்பின்னர்ஸ் பால் ஸ்லோவா வரும்போது அதை அடிக்கிறது மூலமா பால் வந்து சிம்பிளா கிரவுண்ட் விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாட்னா பால் எஜ் ஆகி கேட்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க பவுலர்ஸ் ட்ரை பண்றதா இருந்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். சோ நான் வந்து எந்த ஒரு சென்ஸும் பண்ணல. இப்ப ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா பவுலர்ஸும் ஆப்கானிஸ்தான் டீம்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இதே பங்களாதேஷ் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா பவுலர்ஸும் பங்களாதேஷ் டீம்ல செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இவ்வளவுதான் டீம்ல சேஞ்சஸ். சோ நாளைக்கு நீங்க டீம் எடுக்கிற பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண மாதிரி டீம் எடுங்க, ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்காம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சப்போர்ட் கொடுக்கற மூலமா அது உங்க டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஃபேண்டஸி டீசிங் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.